இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாக்யலட்சுமி சீரியலில் கோபி வந்து அவர் காலேஜ் படிக்கும் போதே காதலிச்ச பொண்ணு தான் வந்து ராதிகா. அவங்க ரெண்டு பேரும் வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் நினச்சிட்டு இருக்கும்போது ராமமூர்த்தி தலையில் போட்டு அதெல்லாம் முடியாது, நான் என் நண்பனுக்கு வந்து வாக்கு கொடுத்தேன், என் நண்பனோட பொண்ணை தான் நீ கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டுவெல்த்து மட்டும் முடிச்சிருந்த பாக்யாவை கட்டி வச்சாச்சு. அப்போ இருந்தே ஒரு வெறுப்போடு இருக்காருங்கிறது தான் கதை ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்போ இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவருக்கு வந்து ஒரு ரொமான்ஸோ காதல் அன்பு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. வெளில இருக்கவங்க எதுவும் கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக மூன்று குழந்தைங்க பெற்றுக்கிட்டாங்க அப்படின்னா, ஒரு குழந்தை இல்லை, ரெண்டு குழந்தை இல்லை, மூணு குழந்தை பெற்றுக்கிட்டாங்க அப்படின்னாங்க. அதை தவிர வந்து அவருடைய வாழ்க்கையில் அவர் மனசில் வந்து அவருக்கு வந்து ஆசைப்பட்டது எல்லாமே வந்து வெளியே போனால் இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச ஸ்பூன் அண்ட் ஃபோர்க்லாம் யூஸ் பண்ண தெரிஞ்ச கெத்தாய் தான் என் ஒய்ஃப்னு சொல்ல தெரிஞ்ச மாதிரி ஒய்ஃப் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அது ராதியாட்டை கிடச்சி லவ் பண்ணி ஊரையே ஏமாற்றி அதுக்கப்புறம் வந்து கல்யாணமும் பண்ணிட்டார். பண்ணதுக்கு பிறகு அவருடைய ஆசைகள்லாம் வந்து என்னன்னா, இப்போ வந்து 50 வருஷமா இத்தனை நாளாக இருந்த தேக்கி வச்ச காதலையும் ரொமான்ஸையும் காமிக்கணும் அப்படின்ட்டு ஒரே காதல் மன்னனா மாதிரி எப்போல்லாம் அவர் கிட்டக்க வராரோ அப்போல்லாம் அவருக்கு பிரச்சனை வருது. இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து முத்தம் கொடுக்க கிட்டக்க வராரு, அங்கே இனியாக இருந்தவொடனே புதுக்கடினு வந்து இவரை தள்ளி விட்டுறாங்க கீழே. ராதிகா இவருடனே கீழே ஃபோன் விழுந்துருந்துச்சு, அதை எடுக்க போனேன் அப்படின்னு முடிக்க ராதிகா கிட்ட கிளம்பி போயிட்டாங்க உள்ளார. இதுக்கு மேலே இருந்து இங்கே இருக்க வேணாம், ஒரு மாதிரி செய்யா இருக்கு அப்படின்ட்டு இதை லைட்டாக தாத்தா புரிஞ்சிட்டாரு. புரிஞ்சு என்னடா பண்ணுறேன் டே, என்னப்பா வயசாகுதுங்கிற மாதிரி பார்க்குறாரு. வயசுக்கும் காதலுக்கெல்லாம் வந்து சம்மந்தம் இல்லை அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் கூட இந்த கோபி வந்து பல திருட்டு வேலைகள் செஞ்சு பொய் வேலைகள் செஞ்சதுனால அவருக்கு இதெல்லாம் நடக்கணும், இப்படி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு பாதி பேருக்கு ஒரே ஹாப்பியாக இருக்குது. நீ என்ன நினைக்கிறீங்க, இந்த ரொமான்ஸ் போர்ஷனை திருப்பி திருப்பி காமிக்கிறதும் அதில் வந்து இனியா வந்து அதை பார்த்து வந்து ஒரு நாள் காரி துப்பி என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஏதாச்சும் வந்து பேசக்கூடிய ஆள் தான் இனியா, அப்படி பேசுறதுக்கு சம்பவம் நடக்கும்னு நினைக்கிறீங்களா, அப்போ கோபி என்ன பண்ணுவார் நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ